பள்ளிக்கூடத்தில் பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டது. நிறைய மாணவிகள் இது குறித்து புகார் தெரிவித்தாங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் வழியான புகார்கள் ஆதாரங்களாக இருந்தது. இந்த மாதிரியான புகார்களை ஒருங்கிணைக்கும் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க. இந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் சந்தித்த சிக்கல்கள் என்ன? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதுக்கு நம்ம ஒரு டீம் வச்சு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். பட் ஆனால் என்னன்னா என்னோட சீனியர் ரொம்ப சீனியர் மெம்பர்ஸே வந்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி நம்ம எல்லாரும் இதை டேக்அப் பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருக்கேன். அண்ட் அவங்க வந்துட்டு கிளாஸுக்கு வந்து அழுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போதான் அவங்க எல்லாரும் அதை பற்றி கம்ப்ளைண்டே பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இப்போதான் புரியுது, ஓ அந்த டைம்ல இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, அதுக்காக தான் இவங்க கிளாஸுக்கு வந்து இப்படி அழுதுருக்காங்க அப்படின்னு. இவங்க இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு டீச்சர்ஸ் உங்க நல்லதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ல ஸ்டூடெண்டால எதுவுமே பண்ண முடியல. சோசியல் மீடியால வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அவங்களும் பயந்தாங்க கூட முன் வர, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைரக்டா ஸ்கூலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னோம். பட் ஆனால் இனி வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கறதுதான் ஒரு வருத்தம். செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு அதை ரொம்ப காஸ்ட் விதத்துல பாக்குறது வந்துட்டு ரொம்ப தப்பா படுது. பத்மசேசாத்ரி பள்ளியில ஆரம்பத்துல ராஜகோபாலன்கிற ஆசிரியர் வந்து கைது செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து அண்ணாநகர் பள்ளியில கெபின்ராஜ் அப்படிங்கிற ஆசிரியர் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. இன்னும் எவ்வளவு பேர் வந்து இப்போ செட்டிநாடு வித்யாசிரமிலலாம் இப்போ இருக்கிற நிலைமை வந்து சம்மன் தான் அனுப்பியிருக்காங்க. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் யாரையாவது நீங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? அதிகமா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? எல்லாரும் சோசியல் மீடியால பாக்குறது வந்துட்டு வெறும் ஒரு ரெண்டோ நாலோ நாலு பேரோட பேர் தான். பட் ஆனா அதை மீறி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருது. எனக்கு வந்துட்டு மிச்ச ஸ்கூல்ல இருந்தே வந்திருந்தது. அவங்க சொல்றாங்க எங்க ஸ்கூல்லயும் இப்படின்னா நடக்குது, இதை கொஞ்சம் எடுத்து பாக்குறீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் நார்த் இந்தியால இருந்து கூட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இதை பண்ணா என் டியூஷனுக்கு வந்தா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், இல்லைன்னா இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு மார்க் நல்லா போடுறேன், என் டியூஷனுக்கு வாங்க உங்களுக்கு மார்க் நல்லா போடுறேன். அதுக்கப்புறம் டியூஷன் போனால் என்ன நடக்குதுன்னே தெரியல. சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் டியூஷன் போனால் அங்கே ஏதோ ஒரு அசால்ட் நடந்திருக்குங்கிறது தெரியுது. ஸோ மார்க் பேஸ் பண்ணி நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் மட்டும் இல்லாமல் டியூஷனும் ஒரு பேஸா வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பிசிக்கல் அசால்ட் நிறைய பண்ணியிருக்காங்க எங்களை. எங்களுக்கு வந்துட்டு சும்மா எங்களை அடிச்சு சும்மாவே அடிப்பாங்க, இல்லைன்னா கிரவுண்ட்ல வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஓட விடுவாங்க. நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் ஓட விடுவாங்க. அது சில பேருக்கு ஆஸ்துமா வந்திருக்கு, அப்பவும் ஓட விட்டுருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாம் அது கொஞ்சம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சௌக்யா. கடந்த சில நாட்களுக்கு முன்னால பள்ளிக்கூடத்துல பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டது. நிறைய மாணவிகள் இது குறித்து புகார் தெரிவிச்சாங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் வழியான புகார்கள் ஆதாரங்களா இருந்தது. இந்த மாதிரியான புகார்களை ஒருங்கிணைக்கும் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க. இந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் சந்தித்த சிக்கல்கள் என்ன? எப்படி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நான் யோசித்தேன். அது நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆக்சுவலாக யோசித்தேன், போடணுமா வேணாமா, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, எந்த சைட்லேருந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்லாம் ஒரு 30-40 நிமிஷம் நல்லா யோசிச்சு சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வந்துட்டு நம்பி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் என் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சொன்னதுனால நம்பி பிரச்சனை சொல்லி அதுக்கப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு உமன் கிட்ட மட்டுமே இல்லாமல் மென் கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் ஒரு 3 டேஸாக நல்ல கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்லாம் போனதுதான். நீங்கள் செட்டிநாடு வித்யாசிரமோட முன்னாள் மாணவி, அந்த பள்ளியில் எந்த ஆண்டு வந்து அதிகமான மாணவிகள் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க உங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ல? ஸோ இது வந்துட்டு எந்த இயர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறத விட
93ல இருந்து இப்போ வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்கு, இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல, எந்த ஆக்ஷனும் எடுக்கலங்கிறது தான் ஒரு ஒரு க்வெஸ்சனா இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஆக்ஷன் எடுக்கலன்னா அது வந்துட்டு நம்ம கேட்க வேண்டிய விஷயம் தான் அது. ஸோ இது வரைக்கும் நீங்க எவ்வளவு புகார்களை சேகரிச்சிருக்கீங்க? அதுல வந்து நீங்க சொல்ல நீங்க குறிப்பிட்டீங்க, ஆண்களும் இந்த மாதிரியான தொல்லைகளுக்கு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு, ஆண்கள் தரப்புல இருந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்தது, புகார் மனுக்கள் வந்தது? உமென்க்கும் மென்க்கும் கம்பேர் பண்ணா மென் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பட் ஆனா அவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு அந்த இன்சிடென்ட்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, அது படிச்சு பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, கவுண்ட் வச்சுக்கிறது கஷ்டம் தான், பட் ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுற மாணவிகள் துன்புறுத்துறாங்க, சரி, ஆண்கள் வந்து எந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகிறாங்க? சில பேர் வந்துட்டு அதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்துட்டு பிசிக்கல் அசால்ட் நிறைய பண்ணியிருக்காங்க எங்களை, எங்களுக்கு வந்துட்டு சும்மா எங்களை அடிச்சு சும்மாவே அடிப்பாங்க, இல்லைன்னா கிரவுண்ட்ல வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஓட விடுவாங்க, நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் ஓட விடுவாங்க. அது சில பேருக்கு ஆஸ்துமா வந்திருக்கு, அப்பவும் ஓட விட்டுருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் அது கொஞ்சம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. உங்களோட டீம்ல இதுக்கான நீங்க இந்த வேலைக்காக எவ்வளவு உங்களோட டீம்ல எவ்வளவு பேர் சேர்ந்து ஒர்க் பண்றீங்க, என்னென்ன பிரிவா பிரிஞ்சு ஒர்க் பண்றீங்க? ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சோடனே நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதுக்கு நம்ம ஒரு டீம் வச்சு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். பட் ஆனா என்னன்னா என்னோட சீனியர், ரொம்ப சீனியர் மெம்பர்ஸே வந்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி நம்ம எல்லாரும் இதை டேக்அப் பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டீம்ல வந்துட்டு சோஷியல் மீடியாக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கு அப்ரோச் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, பட் ஆனால் அதை என்கிட்ட இருந்து ட்ராக் பண்ண சில பேர் இருக்காங்க. ஒரு லீகல் டீம் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் டீம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எனக்கு வந்து இந்த மூமெண்ட்ல சப்போர்ட் பண்றதுக்கு. ஓகே, நீங்க வந்து பள்ளியில படிக்கும் போது இது மாதிரியான உங்க ஃப்ரெண்ட்ஸோ மற்ற உங்களோட படிச்சவங்களோ இந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறத நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? அப்போ வந்து பள்ளிக்கூட நிர்வாகம் எப்படி அந்த புகார் வந்து நிர்வாகத்துல போகும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அது மீதான நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்க? ஸோ நான் பார்த்துருக்கேன், சில பிரச்சனை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு எனக்கு சரியா தெரியாது கூட என்ன என்ன நடக்குது அப்படின்னு. பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருக்கேன், அண்ட் அவங்க வந்துட்டு கிளாஸுக்கு வந்து அழுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போதான் அவங்க எல்லாரும் அதை பற்றி கம்ப்ளைண்டே பண்றாங்க. ஸோ எனக்கு இப்போதான் புரியுது, ஓ அந்த டைம்ல இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, அதுக்காக தான் இவங்க கிளாஸுக்கு வந்து இப்படி அழுதுருக்காங்க அப்படின்னு. மிச்சப்படி நிறைய செக்ஷுவல் அசால்ட் மட்டுமே இல்லாம டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வேர்பலாக அசால்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு பொண்ணோட சைஸ், அவங்களுக்கு இப்போ சப்போஸ் பீரியட்ஸ் இருக்குன்னா அந்த பீரியட்ஸ் போது தேவையில்லாத குவெஷன்ஸ்லாம் கேட்கறது, அதுக்கப்புறம் அவங்களோட சைஸ் வச்சு கம்பேர் குவெஷன்ஸ் கேட்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணியிருந்தாங்க கூட. நிறைய சமூக வலைதளங்களில் பெண்கள் புகார் எழுதும் போது கூட நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை தொடர்பு கொண்டோம், மேனேஜ்மெண்ட்டை தொடர்பு கொண்டோம், ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க தரப்புலேருந்து எடுக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அது வந்துட்டு யாரும் கவனிக்கல அப்படின்னு சொன்னால் அது இன்னும் சீரியஸ் தான். ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கூட சீரியஸ் தான், ஏன்னா பிஎஸ்பிபியில் ஒரு கம்ப்ளைண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுது. பட் ஆனால் 20 வருஷமா இதே தான் நடக்குதுன்னா எல்லாரும் சொல்றாங்க, நாங்க போய் ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா கொடுத்தோம், நாங்களே சொன்னோம் தட் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் லெவல்லயே இதை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரல, எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போதுதான் இது 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 இதோட சீரியஸ்னஸ் தெரியுது. இது அந்த அந்த ஆசிரியர்களை, தவறு செய்கிற ஆசிரியர்களை வந்து ஏன் வந்து நிர்வாகம் காப்பாத்தணும்
அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அது எங்களுக்கும் ஆக்சுவலா என்னன்னு தெரியல. மேபி மேனேஜ்மெண்ட் சைட்ல அந்த ஸ்டாஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அந்த ரீசன்ஸ் எங்களுக்குமே இன்னும் தெரியல. பட் ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். ஒத்துக்கோங்க தட் ஸ்கூல்ல இப்படி நடக்குதுன்னு. இவங்க இன்ஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு டீச்சர்ஸ் உங்க நல்லதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ல ஸ்டூடெண்டால எதுவுமே பண்ண முடியல. பட் ஆனா இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு என்கொயரி கமிட்டி போட்டு என்ன நடந்ததுன்னு கேளுங்க, ஆக்ஷன் எடுங்க தான் நாங்களும் சொல்றோம். நாங்க வேற எதுவுமே சொல்ல, மேனேஜ்மெண்ட் லெவல்லயே இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நீங்க வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எவ்வளவு புகார்கள் வந்திருக்கு, அதை வந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்து இமெயில் பண்றது, அது மாதிரி என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் உங்க டீம்ல பண்றாங்க? சோசியல் மீடியால வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, எக்கச்சக்கமா கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. பட் ஆனா எங்களுக்கு முன் வந்து கொஞ்சம் ஃபார்மலா நாங்களே ஸ்கூலுக்கு மெயில் அனுப்புறோம் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணாங்க. நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன்னா அவங்களோட அவங்களும் பயந்தாங்க கூட முன் வர, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைரக்டா ஸ்கூலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னோம். பட் ஆனா இனி வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கறது தான் ஒரு வருத்தம். ஸ்கூல் சைடுல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. நீங்கள் வந்து இந்த மாதிரியான புகார்களை தெரிவிக்கும் போது எங்கள் பள்ளி மேலே நீங்கள் ஒரு அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு கூட ஸ்கூலில் எதுவும் சொல்லலை உங்களுக்கு. இப்போது நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் நம்ம படித்த ஸ்கூலை பற்றி இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடந்துச்சு, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பிரச்சனைகளை முன்வைக்கும் போது அந்த பள்ளி நிர்வாகம், நாங்கள் எங்கள் மாணவிகள் வந்து எங்களை பற்றி தவறாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லை எங்கள் ஸ்கூலில், எங்களோட பள்ளியோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வழக்கமான ஒன்று. அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸாவது வந்ததா? அது ஸ்கூல் சைட்ல இருந்து வரல, ஆப்வியஸா ஸ்கூல் சைட்ல இருந்து வரல. பட் ஆனா சில சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அந்த டீச்சர்ஸ்க்கான ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது, நீங்க தயவு செஞ்சு இன்னொரு தடவை செக் பண்ணுங்க, ஏன்னா இந்த சார் அப்படிலாம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட நின்னாங்க, இந்த மாதிரி எதுவும் நடக்கல, நீங்க ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் போது நாங்க எதுவுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது இல்லையா. இப்படி பேசும்போது அரசியல் ரீதியாகவும் மற்ற பள்ளி நிர்வாகம் தரப்புல அதாவது தெரியாத ஆட்களை வச்சு மிரட்டுறது அந்த மாதிரியான மிரட்டல்கள் எதுவும் வந்ததா? வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் கால் பண்ணாங்க. அது ஸ்கூல் சைட்ல இருந்தா எனக்கு தெரியாது. பட் ஆனா மேபி அவங்களோட அகைன் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா சில டீச்சர்ஸா இருக்கலாம், அவங்க அவங்க பேரை சொல்லல. பட் ஆனா சில பேர் கால் பண்ணாங்க, சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்ன மாதிரியான த்ரெட்னிங் வருது? பேசாதீங்கன்னு மட்டும் சொல்றாங்களா, இல்ல பேசினா வந்து வேற எதுவும் பண்ணுவோம் அது மாதிரி மிரட்டுற மாதிரி, என்ன மாதிரியான த்ரெட்னிங் வருது? சில பேர் வந்துட்டு பேசாதீங்க, அந்த அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டது எல்லாமே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு நீங்க இப்போ அதை ரிமூவ் பண்ணலன்னா நாங்க அபிஷியலா மூவ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அபிஷியல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டி வரும் அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து தான் இருந்தது. உங்களுக்கு வரக்கூடிய புகார்களோட உண்மைத்தன்மையை, அது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத, அதோட பேக்ரவுண்டை எப்படி செக் பண்ணுறீங்க, அந்த ஃபேக்ட் செக் இதெல்லாம் அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அது உண்மையா இல்லையாங்கிறத விட அந்த பர்சன் அவங்களுக்கு நடந்ததை இப்படி வந்து முன்னால் சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதை நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க என்கிட்ட வந்து சொல்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத விட அவங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்றது தான். இது நீங்க இது உங்களுக்கு நடந்திருக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்றதுதான். இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அவங்கள அபிஷியலா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லுவேன், ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருவேன். இல்ல ஒருவேளை வந்து அந்த பள்ளியை சேராதவங்க கூட ஒரு ஒரு யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் கூட ஒரு புகார் எழுதி போடலாம். அதை நான் சொல்றேன், அந்த துன்புறுத்தல் நடந்தது உண்மைதான் அப்படின்றத செக் பண்றது சொல்ல. ஒருவேளை வேற வெளியில இருக்கிறவங்க கூட அவங்க பேரை போட்டு இந்த மாதிரியான புகார்கள் எனக்கு நடந்தது அப்படின்னு அனுப்பவும் வாய்ப்பு இருக்குதானா? அப்படி எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை. பட் ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அவங்கள அபிஷியலா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லும் போது அவங்க அபிஷியலா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா இதுக்கு என்கொயரிக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா? இது
ட்ரூவா இல்லையா அப்படிங்கறத விட இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து பண்றதுதான் கரெக்ட்னு தோணுச்சு. இதற்கடுத்து உங்ககிட்ட புகார் கொடுக்க வந்தவங்கள எவ்வளவு பேர் வந்து நம்ம நேரடியாவே புகார் கொடுக்கலாம், இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் புகார் தெரிவிக்கிறதையும் தாண்டி நம்ம நேரடியாக சம்மந்தப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அந்த மாதிரியான துறைகளை சார்ந்து நம்ம வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு முன் வந்தாங்க. நேரில் நாங்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்றதுல எவ்வளோ பேர் தயாராக இருக்காங்க? அது ரொம்ப கம்மியான பேர் தான் வந்தாங்க. நாங்கள் கேட்டோம், நீங்கள் இப்போ டைரெக்டாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டோம். பட் ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்தாங்க. அது ஏன்னா வந்துட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பாஸ் அவுட் ஆனா உங்க ஸ்கூல்ல விட்டு இப்போ எந்த விதத்திலயும் ஸ்கூல்ல இருந்து ஒரு அசோசியேஷன்ல 2009 அந்த மாதிரி ஒரு பேட்ச் இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க இப்போ ஃபார்மலா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ஓகே, இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட பத்மசேஷாத்ரி, மகரிஷி வித்யா மந்திர், செட்டிநாடு வித்யாசிரம் உள்ளிட்ட 5 பள்ளிகளுக்கு அரசு தரப்புலேருந்து சம்மன் அனுப்பியிருக்கா, சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. இதில் வந்து அரசோட நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கன்றதே வந்துட்டு ஒரு அது வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ இப்போ என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் லைக் எந்த லெவல்ல இது சீரியஸா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான புகார்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், பிராமண சமூகத்தினர் நடக்கக்கூடிய பள்ளிகள் மேல இப்படி அவதூறு பரப்பப்படுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. குறிப்பா வந்து பிஜேபியினர் வந்து அப்படி சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை வந்து ஒரு மாணவர்கள் மாணவிகள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற பிரச்சனையை அவங்க மறந்துட்டு இதை வந்து ஒரு சமூகத்தை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு சொல்றது, நீங்கள் சொல்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு அதை ரொம்ப காஸ்ட் விதத்தில் பார்க்கறது வந்துட்டு ரொம்ப தப்பாப்படுது. அவங்க செக்ஷுவல் அசால்ட் கோ த்ரூ பண்ணி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அதை மைண்ட்லேயே வச்சுட்டு இப்போ வந்து அதை முன்னால் சொல்கிறாங்கன்னா அதை எப்படி காஸ்ட் பேஸ் பண்ணி எப்படி அதை மூவ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதை கேட்கும்போது. பட் ஆனால் எதுவும் லைக் எங்கள் சைட்ல இருந்தால் நாங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணித்தானே இருக்கோம். இது இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை மாணவர்களோட நடவடிக்கை, உங்களை போன்றவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? அடுத்த கட்டமாக என்ன, எதுக்கு மூவ் பண்ண போகிறீங்க? ஓகே, இப்போ இப்போ வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே அந்த என்கொயரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்கொயரியில் என்ன நடக்க போகுது, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட், பாப்பா என்ன நடக்குதுன்னு, அப்படி இல்லைன்னா அப்போ தான் திருப்பி யோசிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க. பத்மசேஷாத்ரி பள்ளியில் ஆரம்பத்தில் ராஜகோபாலுங்கிற ஆசிரியர் வந்து கைது செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து அண்ணாநகர் பள்ளியில் கெபின்ராஜ் அப்படிங்கிற ஆசிரியர் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. இன்னும் எவ்வளவு பேர் வந்து இப்போ செட்டிநாடு வித்யாசிரமிலலாம் இப்போ இருக்கிற நிலைமை வந்து சம்மன் தான் அனுப்பியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் யாரையாவது நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? அதிகமாக இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? குறிப்பிட்டுனா ரொம்ப பர்டிகுலரா நான் யாரையும் சொல்ல விரும்பல. ஏன்னா வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, நிறைய டீச்சர்ஸ் மேல வந்திருந்தது. எல்லாரும் சோஷியல் மீடியால பாக்குறது வந்துட்டு வெறும் ஒரு 2-4 பேரோட பேர் தான். பட் ஆனா அதை மீறி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. எனக்கு வந்துட்டு மிச்ச ஸ்கூல்ல இருந்தே வந்திருந்தது. அவங்க சொல்றாங்க எங்க ஸ்கூல்லயும் இப்படின்னா நடக்குது, இதை கொஞ்சம் எடுத்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் நார்த் இந்தியால இருந்து கூட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சவுத் இந்தியால மட்டுமே இல்லை, நார்த் இந்தியாலையும் நடக்குது, இது கொஞ்சம் ஹைலைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாம் யோசிக்கும் போது சரி, ஒரு காமனான ஒரு கமிட்டி இதுக்காகவே வேலை செய்யணும், ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை எல்லா ஸ்கூலுக்காகவும் வேலை செய்யணும். இந்த சேஞ்ச் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்தா மட்டும் சக்ஸஸ் இருக்காது, எல்லா ஸ்கூல்லயும் வரணும் அப்படின்றதுதான் இப்போ தாட் அண்ட் கோலா இருக்கு. இந்த நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த காமனான கமிட்டி, ஒரு குழு வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் அமைக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து ஒரு மாநிலமும் ஒரு மாநிலத்திற்கு அது மாதிரியான ஒரு கமிட்டி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்துட்டு நான் ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. தட் ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு
அப்யூஸ் இந்த ஸ்கூல்ல நடக்க கூடாதுன்னு அப்படின்னு போர்ட்ல எங்கேயாவதோ இல்லைன்னா அடிக்கடி டீச்சர்ஸ்க்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு 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 ஸ்கூல்லையும் ஒரு ஒரு கமிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாலே வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஆல்சோ வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் தட் உங்களுக்கு ஏதாவது அப்யூஸ் நடந்ததுன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தாங்கனாலே போதும்னு சொல்றோம். ஒரு கமிட்டியும் இருக்கணும் இல்லைன்னா இந்த போஸ்டர் அளவுக்கு ஒரு குட்டியான ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கணும் அப்யூஸ் இங்க வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்யூஸ்க்காக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். பள்ளிகளில் பள்ளிக்கூடங்களில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் நிர்வாகம் தரப்பில்? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரிமைண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸை இப்படி அப்யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்துட்டு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படணும் அப்படின்னு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரிமைண்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கூல் கேப்டனாக சூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு கல்ச்சுரல் செக்ரட்டரியாக சூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டீச்சரை போய் நம்பி அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க எவ்ரி இயர் ஒரு 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 ஓட்டிங் போல் மாதிரி எடுத்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸே தன்னோட டீச்சரை சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ட்ரஸ்டட் மெம்பரை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கமிட்டி வந்துட்டு இருக்கணும், ஒரு சாலிட் கமிட்டி இதுக்காகவே இருக்கணும். அந்த கமிட்டியில் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டுமே இல்லாமல் அலுமினை மெம்பர்ஸ் கூட இருக்கணும். அலுமினை மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும் இந்த ஸ்கூல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அலுமினை மெம்பர்ஸ் இருக்கணும், ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் லெவல்லேருந்தே ஆரம்பித்தாலே ஒரு ஒரு ஸ்கூலும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் மனநிலையில் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை வந்து சொல்கிறாங்க, வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது அதை காது கொடுத்து கேட்குறது, முறையாக போய் பள்ளியில் விசாரிக்கிறது, அப்படி போய் விசாரித்தாலுமே வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நான் உங்களுக்கு பெற்றோர் மாதிரி உங்களுக்கு அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நம்பி தான் குழந்தை சொல்கிறத நிறைய பேர் வந்து தட்டி கழிச்சிட்றாங்க. பெற்றோர்களோட மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும்? பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நான் இதை கேட்கறதுக்கு, ஐ மீன் ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தன்னோட டாட்டரோ இல்லை சன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை கேட்டு ஸ்கூல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த ஒரு சப்போர்ட் அந்த ஸ்டூடெண்ட்க்கு தந்தாலே போதும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஒரு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று தரணும். உனக்கு ஏதாவது ஸ்கூல் இப்படி நடந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்கனாலே போதும் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக போய் சொல்லுவான் வீட்டில். அதுவும் இல்லாமல் என்னென்னா இது மாதிரி எதா நடந்ததுனாலே பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இல்லைனாலும் ஒரு 5 இயர்ஸ் பேக் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்துட்டு இது மாதிரி எதாவது நடந்ததுனாலே பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் உங்களை வந்துட்டு வெளில அனுப்பலை, இதுக்காக தான் வந்துட்டு உங்களை இப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம், இதுக்காக தான் இப்படி இருக்க சொன்னோம், பர்டிகுலராக இப்படி இருக்க சொன்னோம் அப்படிலாம் சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட் தன்னாலே பயப்பட ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் யார் வீட்லையும் இல்லைனாலும் என் வீட்டில் அது நடந்திருக்கு, நானே போய் வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்காக தான் நான் நீ உன்னை வெளில போக வேணாம்னு சொன்னேன், இதுக்காக தான் இப்படி இருக்கணும்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்லும்போது பயம் வந்துடும். சரி இதுக்கு மேலே நெக்ஸ்ட் நம்பி நான் எப்படி வீட்டில் வந்து சொல்றது அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ஸோ அந்த ஒரு பேசிக் ட்ரஸ்ட் கொடுக்கணும், அந்த ஒரு வீட்டில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்குள்ளாகிற மாணவர்கள் மாணவிகளை வந்து அந்த ஆசிரியர்கள் எப்படி இது பண்ணுறாங்க? அதாவது வந்து இது ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட குழந்தையாக இருந்தால் இவங்களை ஈஸியாக எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க? டீச்சர்ஸ் வந்துட்டு அது சிங்கிள் பேரண்ட்டோ இல்லையோ, பட் ஆனால் டீச்சர்ஸ் வந்துட்டு யாரா இருந்தாலுமே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சைலண்டா இருந்தா இல்லைன்னா ஒரு ஒரு பெண் வந்துட்டு எந்த விதத்துல ஒரு ஸ்டூடெண்ட் சைலண்டா இருந்தா அந்த டீச்சர் வந்துட்டு அவங்கள முன்னால கூப்பிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துது. இது எனக்கும் நடந்திருக்கு. நான் வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப சைலண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்ன கிளாஸ் முன்னால அவமானப்படுத்துறது, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய நடந்துட்டே இருந்தது ஸ்கூல்ல, எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நடந்தது. ஸோ ஒரு அது சிங்கிள் பேரண்டா இல்லைங்கிறது இல்லையா அப்படிங்கறத விட எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது மாதிரிலாம் நடக்குது. ஸோ இதுக்கு ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்கிறத விட டீச்சர்ஸ் ஏன் இப்படி இருக்காங்கிறது தான் ஒரு க்வெஸ்சனே இங்க.
நிறைய பேர் வந்து மார்க்க காரணம் காட்டி, பிராக்டிக்கல் மார்க்க காரணம் காட்டிலாம் நீ இதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுது. பிராக்டிக்கல் மார்க்கு இதெல்லாம் வந்து ரீசனாக சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். அது நடந்திருக்கு. லைக் ப்ராக்டிக்கல் மார்க்குங்கிறத விட சில டீச்சர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இதை பண்ணால் என் டியூஷனுக்கு வந்தால் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், இல்லைனா இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு மார்க் நல்லா போடுறேன், என் டியூஷனுக்கு வாங்க உங்களுக்கு மார்க் நல்லா போடுறேன். அதுக்கப்புறம் டியூஷன் போனால் என்ன நடக்குதுன்னே தெரியல. சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் டியூஷன் போனால் அங்கே ஏதோ ஒரு அசால்ட் நடந்திருக்குங்கிறது தெரியுது. ஸோ மார்க் பேஸ் பண்ணி நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் மட்டும் இல்லாம டியூஷனும் ஒரு பேஸா வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.